வந்திருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரி கடலுக்கு தாங்க வந்திருக்கோம். நான் வந்து யார் கூட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுதா, இது வந்து என்னோட ஹஸ்பண்ட், எங்கள் கூட தான் வந்திருக்கேன். என்னடா இதை தலையில் துண்டு மாட்டிருக்காது நீங்கள் நினைக்கலாம், எங்கள் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா. அது இல்லாமல் கடல் கிட்ட எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இப்போ நாங்கள் கடல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்கள் கையில் கையெல்லாம் சி கையின்னு மலையாளம் வருது. கை எங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருந்துச்சு வேவ் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் வந்து ரொம்ப ஆழமாக போகல, அதனால் எங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சிருக்கலாம். இனி ஆஃப்டர்நூன் நேரம் ரொம்பவே அலை அடிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்கள் வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கே போகிறோம். ஸோ எப்படி என்ஜாய் பண்ணீங்க நவீன்? ஆர் யூ ஹாப்பி? யா, யூ ஆர் ஃபீலிங் பிளெஸ். ஸோ இப்போது நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போகிறது பிடிச்சிருக்கா நவீன் உங்களுக்கு? இல்லை, லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் போய் தான் ஆகணும். யா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால் கொஞ்சம் போய் தான் ஆகணும். ஆமாம், எனக்கு வந்து வெயில் ஆக்சுவலி பிடிக்காது. அது இல்லாமல் இந்த கடல் தண்ணியெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, பிகாஸ் நான் கருத்து போயிடுவேன், அதனால் எனக்கு பிடிக்காது. இவங்களுக்காக தான் இன்றைக்கி நான் வந்தேன், பிகாஸ் பீச் பீச்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ ஓரளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் ஹாப்பி.